என்னது கல்யாணம் பண்ண போறியா? ஆமாண்டா. டேய், இது நமக்கு தேவையாடா? ஊரு விட்டு ஊரு வந்தம்மா, நாலு காசு சம்பாரிச்சம்மா, நம்ம சொந்த பந்தத்துல நம்மள மாதிரியே நாலாம் கிளாஸ் படிச்ச பொண்ண கட்டணமான்னு இல்லாம நல்லா படிச்ச பொண்ண கட்டணம்னு சொல்றியே, இது உனக்கே ஓவரா தெரியல? போட்ட நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு லெட்டர் எழுதி கொடுத்த பிள்ளையத்தே நீ கட்டிக்கிறனும்னா, நம்ம ஊர் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி தான் இருக்கு, பஞ்சாயத்து சொல்லி பேசி முடிக்க சொல்லுவோம். சும்மா புரியாம பேசாதடா. அந்த பொண்ணு லெட்டர் எழுதி கொடுத்ததுக்காக நான் ஒன்றும் அவ்வளோ லவ் பண்ணல. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா. ஆம்புலன்ஸ் போனா வழி விடாம எத்தனையோ பேர் போறாங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியாம ஆம்புலன்ஸ்ல போகும்போது அவங்க நல்லபடியா குணமாகணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறார். அந்த பொண்ணு இதை விட நல்ல பொண்ணு கிடைக்கும். நீ சொல்றது சரிதான் மாப்பிள. ஆமாண்டா, எங்க ஆத்தா சொன்ன பட்டதுக்காரி ஏன் இவ்வளோ இருக்கக்கூடாது, அதான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணா இவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, நீ சொல்லிட்ட, அந்த பொண்ணு ஒத்துக்கிற வேணாமா? ஒத்துக்குவோம் தான் நம்பிக்கை இருக்கு. என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லணும். கோட்டை, உன் நம்பிக்கை ஜெயிக்கும். இல்லையா என்னடா நீ பாட்டு சொன்ன போயிட்டே இருக்க? பின்ன நீ ரேடியோவில் பாட்டு கேட்டாலே கனவு வாங்க ஆரம்பிச்சிருவ. இப்போ உன காதல் வேற வந்துருச்சு, கனவு வாங்காம இருப்பியா? பாடுறது பாடுற, நம்ம ஊர் பாட்டா பாடு. உசிலம்பட்டி சந்தையில் வசியம் பண்ணி போறவளே, வசியம் பண்ணி போறவளே, ஊசி குத்தும் பார்வையால உசுர குத்தி போறவளே. வசியம் பண்ணி போறவளே, ஊசி குத்தும் பார்வையாலே உசுர குத்தி போறவளே. குமியடி
பேசி நீ சிம்பல தான் தார சேல கட்டி வந்து என்ன சிலையாக்கி போற பழனி மல கீழ பஞ்சாமிரதம் போல பக்கம் வந்து பிழிதிய என்ன அத போல செக்கு மாட போல உன்னை சுத்தி